கடற்கரையில் கணவருடன் வாக்கிங் சென்ற மனைவி காதலனுடன் ஓடியதாக பகீர் புகார் எழுந்திருக்கிறது. மனைவி கடலுக்குள் மூழ்கியதாக நினைத்து 2 நாட்களாக மனைவியை தேடியிருக்கிறார் கணவன். சம்பவத்தின் பின்னணி என்ன? கடற்கரையில் கணவருடன் வாக்கிங் சென்ற மனைவி திடீரென காணவில்லை. கடலுக்குள் மூழ்கிவிட்டாரோ என ஹெலிகாப்டரில் 2 நாட்கள் அதிகாரிகள் தேடிய நிலையில் காதலனுடன் ஓடியிருப்பது தெரிய வந்தது. கடற்கரையில் நடந்தது என்ன? விசாகப்பட்டினத்தைச் சேர்ந்த சாய்பிரியா என்பவருக்கும் அவருடைய உறவினர் சீனிவாஸ் என்பவருக்கும் 1 ஆண்டுக்கு முன் திருமணம் நடைபெற்றது. சீனிவாஸ் ஹைதராபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவ உற்பத்தி நிறுவனத்தில் பணியாற்றி வந்தார். எனவே 2 பேரும் ஹைதராபாத்தில் வீடு எடுத்து வசித்து வந்தனர். சில நாட்களுக்கு முன் நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் படிக்க வேண்டும் என்று கணவனிடம் கூறிய சாய்பிரியா விசாகப்பட்டினத்திற்கு வந்தார். 1-2 நாட்கள் கடந்த நிலையில் சீனிவாசும் விசாகப்பட்டினம் வந்தார். கடந்த திங்களன்று 2 பேரும் விசாகப்பட்டினத்தில் உள்ள கடற்கரைக்கு மாலை வேளையில் சென்று இருந்தனர். அப்போது சீனிவாசுக்கு அவருடைய நண்பரிடமிருந்து செல்போனில் அழைப்பு வர நீண்ட நேரம் செல்போனில் பேசியபடி இருந்தார். பேசி முடித்த பின்னரே தன்னுடன் வந்த மனைவி சாய்பிரியாவை காணவில்லை என்று உணர்ந்தார். கடலில் தண்ணீருக்கு மிக அருகில் 2 பேரும் இருந்தபோது சாய்பிரியாவும் காணாமல் போனதால் அவர் கடலில் விழுந்திருக்கலாம் என சீனிவாஸ் கருதினார். பல இடங்களில் தேடி பார்த்தும் சாய்பிரியாவை காணவில்லை. இது பற்றி சீனிவாஸ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த விசாகப்பட்டினம் போலீசார் கடலோர காவல் படையினருக்கு தகவல் அளித்தனர். உடனே கடலோர காவல் படையினர் ஹெலிகாப்டர் மூலம் சாய்பிரியாவை தேட ஆரம்பித்தனர். இரண்டு நாட்கள் சாய்பிரியாவை ஹெலிகாப்டரில் கடல் பகுதியில் தேடினர். பல லட்சங்கள் செலவு செய்து இந்த தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. இந்நிலையில் சாய்பிரியா நெல்லூரில் இருப்பதை பார்த்து அவருடைய உறவினர் சீனிவாசுக்கு தகவல் அளித்தார். இது பற்றி சீனிவாஸ் அளித்த தகவலின் பேரில் விசாகப்பட்டினம் போலீசார் சாய்பிரியாவை நெல்லூரில் இருந்து விசாகப்பட்டினம் அழைத்துச் சென்றனர். சாய்பிரியாவிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையின் போது அவர் திருமணத்திற்கு முன்னே நெல்லூரைச் சேர்ந்த ரவி என்பவரை காதலித்து வந்ததும் திருமணத்திற்கு பின்னரும் கூட அவருடன் நெருக்கமாக தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்தது. கணவனுடன் வாழ பிடிக்காமல் திட்டம் போட்டு ஹைதராபாத்திலிருந்து விசாகப்பட்டினம் வந்து கடற்கரையில் கணவனை ஏமாற்றி ரவியுடன் சேர்ந்து நெல்லூருக்கு வந்ததும் தெரிய வந்துள்ளது. சாய்பிரியாவை கடலுக்குள் தேடிக்கொண்டிருந்தவர்கள் இதை அறிந்து கடும் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த செய்தி மட்டுமின்றி திமுக பிரமுகரை கொலை செய்து சாக்கு மூட்டையில் கட்டி கிணற்றுக்குள் வீசியது யார்? விரிவாக பார்க்கலாம் சிறிய இடைவேளைக்கு பிறகு.